ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். இன்றைக்கு ரெண்டு விதமாக எப்படி நம்ம ஓவர்லாக் போடலாம் அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி என்னோட ஸ்டிச் மேஜிக்கில் தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட எந்த மாதிரி எலக்ட்ரானிக் மிஷின், கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து இதை பண்ண முடியும். அது என்னென்ன செட்டிங்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உஷாவில் தான் இல்லை, சிங்கர் அந்த மாதிரி எந்த பிரதர் எந்த மிஷின் வச்சுருந்தீங்கனாலுமே ஓகே. இந்த மாதிரி ஜிக்ஸாக், இந்த மாதிரி கார்னர் கார்னராக இருக்குல்ல, இந்த மாதிரி ஜிக்ஸாக் இருக்கிறது உங்களோட மிஷினில் எந்த டிசைன்லன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மிஷின்லேயுமே இது இருக்கும். பேசிக் நார்மல் இரும்பு மிஷினில் இருக்குமானா இல்லை எனக்கு அதில் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. தென் உங்களுக்கு அந்த டிசைன் எங்கே இருக்கோ அதே இதை கொடுத்துடுங்க. சியில் இருக்குது எனக்கு இங்கே, ஸோ நான் வந்து சி வச்சுருக்கேன். எந்த மிஷினாக இருந்தாலுமே நீங்கள் அந்த சி டிக்கெல்லாம் திருப்பறதுக்கு முன்னாடி நீடல் மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் விட்த் பார்க்கணும். உங்களோட மிஷினில் வந்து ரோலிங்கில் இருக்கலாம் இல்லை வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ த்ரெட் டென்ஷன் வந்து 3.5 இருக்கணும். இது வந்து சீல வச்சுருக்கேன். அண்ட் இதோட விட்த் வந்து 2.5 3 இருக்கலாம். நார்மலாக நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் வச்சு ஓவர்லாக் பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணணும். அந்த சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டரில் தான் உங்களோட துணி வந்து படணும். ஃபுல்லாக அந்த கார்னருக்கு இருக்கக்கூடாது. நீடில் வந்து உங்கள் கிளாத்லேயும் ஒரு செகண்ட் படணும், அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயும் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ண வேண்டிதான். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டிதான். அதே விட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கமாக வரும். இவ்வளோ நெருக்கமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டு நம்ம 2.5 வச்சோம் இல்லையா, 2-3 வச்சோம்ல, அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். த்ரெட் டென்ஷன் வந்து 3-4 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இதோட இது வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கிராஸ் 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 கிராஸாக இருக்கும். இது சின்ன விட்டு வச்சுருக்கிறது. போக போக நான் அந்த சைடில் விட்டை வந்து அதிகப்படுத்தி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக வேணாலும் இந்த மாதிரி க்ளோஸாகவோ இல்லை தள்ளியோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நூல் வந்து உங்களோட கிளாத்லேருந்து பிரியாது. ஓவர்லாக் பண்ணுறது ஒரு நீட் ஃபினிஷ் இருக்கும், அப்புறம் அந்த எக்ஸஸ்லாம் பிரியாது. இதை நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். இது எல்லாம் உங்களுக்கு எந்தெந்த இதிலெல்லாம் மிஷின்லலாம் உங்களுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் இருக்கோ அது பண்ணலாம். இப்போ இன்னொரு ஸ்டைல் பார்க்கலாம். மொத்தம் நம்ம ரெண்டு ஸ்டைல் வந்து பார்க்க போகிறோம். இது அதே ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து நான் 2 போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போடையில் அது இன்னும் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் லாக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைப். ஜஸ்ட் ஒரு ஜிப் ஜிக்ஸாக் ஸ்டிச் இருந்தாலே உங்களால் போட முடியறது. நெக்ஸ்ட் டிசைன் இருக்கிறதுக்கு உங்களுக்கு மிஷினில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீடலை வந்து மேலே தூக்கிடணும். நீங்கள் மேலே வந்து உங்களோட ஸ்டைலை எங்கே மாற்றுறீங்கனாலும், ஏன்னா முன்னாடி பின்னாடி நகரும், அப்போ உள்ளே இருந்துச்சுன்னா நீடல் உடையறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ 7 தான் எப்பயுமே நார்மலாக இருக்கும். ஸோ அது பண்ண போகிறோம். என்னோடய மிஷினில் ஜியில் இருக்குது இது. ஸோ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எந்த மாதிரி ஸ்டிச்சுன்னு. ஸோ ஜி வந்து எஃப் கிடையாது, ஜியில் இருக்குது. ஜியில் இருக்கிற டிசைன் தான் உங்கள் மிஷினில் நீங்கள் இருக்கான்னு பார்க்கணும். அது உங்கள் மிஷினில் என்ன நம்பரில் வேணாலும் என்ன பேட்டர்னில் வேணாலும் இருக்கலாம். ஸோ ஜியில் தான் எனக்கு இருக்குது. ஸோ நான் அதை தான் சூஸ் பண்ண போகிறேன். இது வந்து இன்னொரு சூப்பரான ஓவர்லாக்கிங் மெத்தட் மாதிரி இருக்கும். ஜென்ஸோட பேண்ட்டுக்கெலாம் இது வந்து போட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளோட ஜிக்ஸாக் வந்து லேடிஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே இதாக இருக்கும். நீங்கள் இதையே லேடிஸ் ட்ரெஸ்ஸஸ்க்கும் போடலாம், பட் அது இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியாக சரசரன்னு முடிஞ்சிடும். ஸோ என்னோடய மிஷினில் பேட்டர்ன் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து மேலேயும் அந்த ஆரஞ்சு கலர்லேயே இருக்கணும். ஸோ அதனால் அந்த ஆரஞ்சு கலரில் நான் வந்து தள்ளி வைக்கிறேன். ஸோ அங்கே வைக்கையில் உங்களுக்கு தையலோட விட்த் வந்து அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ கீழே விட்த் வந்து நான் 3.5 வைக்கிறேன், பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் 2.3 மாற்றிடுவேன். ஸோ 2.5 3.5 நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு அது ஜியில் தான் இருக்குது என்னோடய மிஷினில். ஸோ அதனால் நான் இங்கே ஜிக்கு கொண்டு வந்துடுறேன். நீங்கள் அந்த டிசைன் பார்த்துக்கோங்க, அது உங்கள் மிஷினில் எதில் இருக்குதுன்னு பாருங்கள். அது ஜெனோமியாக இருக்கலாம், உஷாவாக இருக்கலாம், அப்படி இல்லை சிங்கர் பிரதர், எதில் இருந்தாலும் அது எந்த இதில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு ப்ளவுஸில் தான் ஸ்டிச் பண்ணேன், பட் அந்த ஃபுட்டேஜ் இல்லைங்கிறதுனால நான் ஜஸ்ட் ஒரு நைட்டியில் பண்ணி காட்டுறேன். இப்போ நைட்டி அண்ட் ப்ளவுஸ் ரெண்டுமே காட்டுறேன். அந்த டிசைன் வச்சுட்டு நார்மலாக நீங்கள் எப்போ எப்படி ஃபஸ்ட்டு எப்படி ஓவர்லாக் போட்டிங்களோ சென்டரில் கிளாத் இருக்கணும். அந்த மாதிரி பாதி நூல் வந்து ஊசி வந்து உங்கள் கிளாத்லேயும் பண்ணணும், கீழே மிஷின்லேயும் பண்ணணும். அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஓவர்லாக் தான் இது இருக்கும். நான் வந்து சின்னதுலேருந்து விட்டை வந்து பெருசு பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா 2.3 அந்த மாதிரி வச்சிங்கன்னா நெருக்கமாக இந்த மாதிரி வரும். 3.5-4 அப்படிலாம் வச்சிங்கன்னா இங்கிட்டு வர வர அகலமாக இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். இதுவும் வந்து நீங்கள் ஜென்ஸோட பேண்ட்லலாம் இந்த மாதிரி ஓவர்லாக் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடணும். இப்போ நான் நைட்டியில் பண்ணதையும் காட்டுறேன். இதே மாதிரி சேம் மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ஃப்ளிம்சியான ஃபேப்ரிக்காக இருக்குது அப்படின்னாலாம் ஓவர்லாக் போட்டிங்கன்னா உங்களோட ஃபேப்ரிக்லேருந்து நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஒரு நீட் ஃபினிஷ், ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினிஷ் இருக்கும். இரும்பு மிஷினில் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்த எம்ப்ராய்டரி மிஷின் இல்லை நார்மல் மிஷின்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.